పురుషనికి పురుష పొండాడికి నెమ్మదియ కొడుకురారా పురుషని యామ పేరుంచి పురుషన్ పురుషన్ యామ పేరుంచి పురుషని యామ పేరుంచి పురుషని యామ వంది కాలేయిల 5 మణికి కాలేయిల 5 మణికి ఎంత పురుష ఎలుంబి పొండాటికి బ్రూ కాఫీ తోల్ పోట్ కాఫీ కొడుకురానా అవర్దా పురుషన్ పురుషన్ అప్డి ఇల్ల సన్ ఉదికరుకు మున్నాడి పురు కాఫీ పోట్ పొండాడి కొడతా పురుషన్ పురుషన్ நடுவரவர்களே கொடுக்கணும் மனைவிக்கு கணவன் காபி கொடுக்கணும் அதுதான் வாழ்க்கை நடுவரவர்களே தப்பு இல்ல ஆமா எத்தனை பாடுபடுத்துறாங்க காலையில இருந்து சாயங்காலம் வரை ஆம்பளைங்க உழைக்கிறாங்க உழைச்சி எதுக்கு 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 கழுதைக்கு முன்னாடி 500 ரூபாய் நோட்ட போடுங்க அதுல அப்பக்குனி உழுங்கிரும் அதே மாதிரிதான் இந்த ஆண்கள் உழைச்சி டாஸ்மார்க்ல போய் நின்னு தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிச்சு பெண்களுக்கு வாழ்க்கைய சீரழிக்கிறாங்க ஆனா அந்த பெண்களுக்கு ஒரு உயர்வான இடத்தை கொடுத்தது நம்முடைய முத்தமிழ் கலைஞர் ஐயா அவர்கள் நடுவர் அவர்கள் நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் யானே தண்ணி அடிக்கிறேன் என்ன அவர் சொன்னாரு என்ன புடுங்கற ஐயா என்ன புடுங்கற என்ன புடுங்கறாங்க எப்ப போனாலும் இப்போ கலைஞர் என்ன சொல்றாரு தொல்காப்பியத்தில் என்ன சொன்னாங்க இருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது இந்த பெண்கள் பாருங்க புருஷன் வீட்டுக்குள்ள போன உடனே எங்க அரிசி டப்பா காலியா இருக்கு பருப்பு டப்பா காலியா இருக்கு இப்படிதானே சொல்லிட்டு இருக்கா ஆமா அப்படிதானே சொல்ல முடியும் ஆனா முதல்ல வந்து எப்படி திரும்ப சொல்லிட்டு இருந்தா என் வீட்டுல எங்க அரிசி இல்ல பருப்பு இல்ல மளிகை சாமான் இல்ல இல்ல இல்லம்பா ஒன்னாம் தேதி வந்தோடனே நான் அப்போ செல்ஃப் மேனேஜ் காலேஜ்ல 5000 ரூபாய் சம்பளம் தான் வேலை பார்த்தேன் அப்போ சொன்னேன் இப்படி இல்ல இல்லைன்னு சொல்லி பழகாதடி ஒரு நல்ல குடும்ப பெண்ணுக்கு இது அழகு இல்ல இருக்கு இருக்குன்னு சொல்லி பழகுன்னேன் சொல்லிட்டால அடுத்த மாசத்துல இருந்து என்ன சொன்னாங்க எங்க பால்காரனுக்கு 2000 ரூபாய் பாக்கி இருக்கு காய்கறி காரனுக்கு 3500 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு அவ இருக்கு இருக்குன்னு எனக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சுனே அப்படி எல்லாம் பெண்களை திட்டாதீங்க நடுவர் அப்ப தொல்காப்பியத்தில பெண்களை பற்றி பெருமை சொல்லும்போது அது எப்படி நடக்கணுமா இல்லையா நடந்துட்டு இருக்கோம்ல எவள் இல்லை என்றால் நீ இந்த பூமியிலே பிறந்திருக்க முடியாதோ எவளை இழந்து விட்டால் நீ மறுபடியும் பெற முடியாதோ அவளே உன்னை பெற்ற தாய் கண்டின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா அந்த மனதை அள்ளி தரவே இறைவன் என்னை தந்தான் அம்மா என் கண்மணிகள் ஏன் தூங்கவில்லை சொல்லும் வார்த்தை அம்மாமா அந்த பெண்களுக்கு முதலிடத்தை கொடுத்தவர் நம்முடைய ஐயா முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கை தட்டுங்க பெண்களே புறவ அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க அம்மானா சும்மாவா அம்மானா சும்மா இல்லடா அம்மானா சும்மா இல்லடா அவள் இல்லேன்னா யாரும் இல்லடா உங்க அம்மாயை தானே சொல்ற ஆமா எங்க அம்மாவை தான் சொல்றேன் ஆமா சும்மா ஏதாவது சொல்லக்கூடாது நடுவர்களே நம்முடைய கலைஞர் அவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் தாய் உள்ளம் கொண்டவர் ஆமா தாய் உள்ளம் கொண்டவர்கள் அதனால தாய்மார்களுக்கு முதலில் நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார் ஆமா கருணை பொங்கும் உள்ளம் அது கருணை வாழும் இல்லம் கருணை பொழியும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் வருவதை கலங்காம இருந்த ஒரு தலைவன்னா இந்திய தேசம் இல்லங்க ஆமா உலகத்திலேயே கலங்காத ஒரு ஆளு கலைஞர் தான் கலைஞர் அவர்கள் தான் பின் லேடனும் அழுதாரு ஜோ பைடனும் அழுதாரு அவர் பேர் என்ன பில் கிளிண்டனும் அழுதாரு எத்தனை துன்பம் வந்தாலும் அதை அவர் இவர் வாத்தியார் வேலைக்கு வெளி வேட்டு வைக்கலாம்னு சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு எப்படி சொல்லும் இப்படி சொல்லும் நடுவர் அவர்களே நில்லு கொஞ்சம் இவ நிக்க மாட்டா போலுக்க இவங்க எப்படிதான் வச்சு வண்டி ஓட்டுறானா தெரியல என்ன சொன்னா
กาลนี้เหรอฮะอะไรได้จุลละมาเกิดจุลละสรีร์กันนะเพื่อสรีเยตเตอร์ไอทุยรมันดาลุงทางกุมมานะปักกุมคนเดวร์นั่มุรีเยตเตลีเวอร์อะไรนั่นชนะมาเลย์บอลเอเวอร์มโซดันไอยาบุมบันีบอลลิงกีวีดุมมาเลย์บอลเอเวอร์มโซดันไอยาบุมบันีบอลลิงกีวีดุมนั่มไม่บาลวีดาเดวร์วันดีนั่มบาลวีนวันงีดสีดูวีดุมสีดดารมมทะเลคาSanda
தலைவரே தலைப்பு பார்த்துட்டால தலைப்பு என்னது வாழ்க்கையை வாழ வைத்தவர் நம்முடைய தலைவர்னு நான் சொல்ல வரேங்க அப்படி கை தட்டுங்க ரசிகர் மக்களே இதுதான் வாழ்க்கை சும்மா எல்லாம் குடும்பமா இருக்கறமே இல்ல எனக்கு தான் இப்பதான் பரிட்சை பேப்பர் திருத்துற ஞாபகம் வருது ஏன்னா என் பயிலுவ ஒரு கேள்வி கேட்டா எங்கெல்லாமோ சுத்தி கொண்டு எனவே இப்படின்னு முடிச்சிருவான் பரிட்சை பேப்பர் திருத்த போனங்கா ஒரு பையன் 72 பக்கம் எழுதியிருந்தான் நல்ல தூக்க முடியல நானும் நிறைய எழுதிப்பான் போலுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான்னு எடுத்து பார்க்கேன் முத பக்கத்தை பார்க்க ஒன்றுமே இல்லை கீழே வந்து வந்துட்டு இருக்கேன் கீழே எழுதியிருக்கான் திருப்புக நானும் வாஸ்து சாஸ்திரப்படி அடுத்த பக்கம் தான் எழுவான் போலுக்கு திருப்புனேன் அங்கேயே திருப்புக 71 பக்கமும் திருப்புக திருப்புன்னு எழுதி என் கையை வளர்ந்தான் அப்படித்தான் 72 பக்கத்தில் என் மேலே உள்ள பரிதாபப்பட்டு எழுதியிருக்கான் என்னது எழுதியிருக்கான் 2 முட்டை போட்டு கண்ணு மூக்கெல்லாம் வச்சு 2 படம் வரைஞ்சி கை கொடுக்குற மாதிரி ஒன்று அவனா இன்னொன்று நானா இப்படி வச்சுட்டு கீழே வசனம் எழுதியிருக்கான் ஹா 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 அடுத்த நவம்பரில் சந்திப்போம் இந்த மூதேவியை நான் சந்திக்கணுமா மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போட்டி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் கர்ணன் கொடுத்து சிவந்தவன் கர்ணன் என்றால் நம் தமிழ்நாட்டிலே கொடுத்து சிவந்தவர் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் ஐயா அவர்கள் நடுவர் அவர்கள் அப்போ கொடுத்தாதான் அப்ப கர்ணன் கொடுத்தது கருணையால கடமையாலா கருணையால் பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடணும்னா எப்படி போடுவாங்க அம்மா அம்மா அப்படி பிச்சைக்காரி மாதிரியே அம்மா எப்படி அம்மா 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 தாயே அம்மான்னு சொல்லுவாங்க அப்பே அப்படியே சொல்றாங்க ஏம்மா ஏன் தெரியுமா அவ அம்மான்னு சொல்ற என்ன இப்படிதான் எங்க ஊர்ல ஒருத்தன் பிச்சைக்காரன் பதியால நான் ஒரு ஆளுங்க இருக்கம்ல எப்ப பார்த்தான்னு கூப்பிட்டு அப்பா அப்பா நீ போட உடனே கூட வேண்டியதுனையா ஐயான்னு கூட வேண்டியதுனா அப்படின்னு இருக்கான் உடனே அவன் ஐயா ஐயான்னு இருக்கான் இவன் இங்க இருந்துட்டு கொண்டாட்டிய அம்மா 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 உடனே அவன் சொல்லிருக்கான் எனக்கும் உனக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் நான் வெளியே இருந்து அம்மா அம்மானு பிச்சை எடுக்கேன் நீ உள்ளே இருந்துட்டு அம்மா அம்மா அப்போது பிச்சைக்காரன் அம்மாவை சொல்கிறான்னா அதான் கருணை அம்மா கருணை தாய்க்கு தான் அந்த கருணை வரும் நடுவர் அவர்களே ஊனமுற்றவர்கள் என்ற பேச்சை மாற்றி மாற்றி திறனாளிகள் என்று கொண்டு வந்தவருடைய நம்முடைய ஐயா தான் குடும்பத்தில்
கலைஞர் அழகா ஒரு கவிதையில சொல்லுவார், நான் புரண்டு படுத்து கொண்டிருந்தேன், அப்பொழுது ஒரு பெண்மணி வந்து என் அருகில் உட்கார்ந்தாள், மீண்டும் ஒரு பெண்மணி என் அருகில் உட்கார்ந்தாள், நான் தழுவ வேண்டுமோ தழுவோமோ என்று நினைத்தேன், ஆனால் விட்டுவிட்டேன், அவள் தழுவினாள், தழுவட்டுமே என்று இருந்து விட்டேன். நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? அந்த இரண்டு பெண்மணிகளில் முதல் பெண்மணி தூக்கம், இரண்டாவது பெண்மணி கனவு மங்கை அப்படின்னு சொல்லி பிடிப்பார். முதல்ல இவன் நினைச்சிட்டான் கவிதை.